வரதமா நதி ஆகியாறு அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். கோவை மாவட்டம் ஆழியாறு அணையிலிருந்தும் திண்டுக்கல் மாவட்டம் வரதமா நதி அணையிலிருந்தும் தண்ணீர் திறந்துவிடக் கோரி விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். கோரிக்கைகளை ஏற்று இம்மாதம் 6ஆம் தேதி முதல் 120 நாட்களுக்கு வரதமா நதி அணையிலிருந்தும் இம்மாதம் 6ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி வரை 160 நாட்களுக்கு ஆழியாறு அணையிலிருந்தும் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அறிவித்துள்ளார். விவசாயிகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி நீர் மேலாண்மையுடன் உயர் மகசூல் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். மாநில உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் தமிழக அரசு செயல்பட வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி புதுக்கோட்டை மாவட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலையை திறந்து வைத்து பேசினார். திமுக ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். தமிழக அரசு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவது, சிறப்பு முகாம்கள் நடத்துவது உள்ளிட்ட பணிகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தமிழக தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை நடத்துகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்வது, இரட்டை பதிவுகளை நீக்குவது, வாக்குச்சாவடி முகவர்களுக்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளம் வழியாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க அதிகமானோர் ஆர்வத்துடன் விண்ணப்பித்திருப்பதாகவும் இம்மாதம் 16ஆம் தேதி ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மக்கள் தொடர்பு அலுவலகம் சார்பில் கும்பகோணம் பகுதிகளில் 5 நாட்கள் தொடர் கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. முகக்கவசம் அணிதல், கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுதல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஒலிபெருக்கிக் கொண்டு பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது. கலைக்குழுவினர் நடனம் ஆடியபடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சென்னை விமான நிலையத்தில் நெதர்லாந்திலிருந்து வந்தடைந்த 2 பார்சல்களிலிருந்து சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. நெதர்லாந்திலிருந்து இருவேறு பெயர்களிலிருந்து வந்த பார்சல்களில் சுமார் 100 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இது குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி உட்பட பிஜேபியிலிருந்து 8 மாநிலங்களவை உறுப்பினர்களும் சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து தலா ஒருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் 1 மாநிலங்களவை இடத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி மூத்த தலைவர் நரேஷ் பன்சால் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இரண்டாவது மிஷன் சாகர் திட்டத்தின் கீழ் INS ஐராவத் போர்க்கப்பல் உணவுப் பொருள் உதவிகளை வழங்குவதற்காக சூடான் சென்றடைந்தது. கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள நட்பு நாடுகளுக்கு இந்தியா பல்வேறு உதவிகளை வழங்கி வருகிறது. இதன் அடிப்படையில் இந்திய போர்க்கப்பலான ஐராவத் சூடான் நாட்டில் வாழும் மக்களுக்கு உதவும் வகையில் 100 டன் உணவுப் பொருட்களுடன் சூடான் துறைமுகம் சென்றடைந்தது. இதேபோல் கடந்த மே ஜூன் மாதங்களில் முதலாவது மிஷன் சாகர் திட்டத்தின் கீழ் மாலத்தீவுகள், மொரிஷியஸ், மடகாஸ்கர் மற்றும் கொமோரோ ஆகிய நாடுகளுக்கு இந்தியா உணவுப் பொருட்களும் மருந்து பொருட்களும் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. பிரபல வயலின் கலைஞர் டி என் கிருஷ்ணன் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 92. ஆயிரக்கணக்கான இசை கச்சேரிகளில் பங்கேற்றுள்ள இவர் பத்மபூஷன், பத்ம விபூஷன் மற்றும் சங்கீத கலாநிதி போன்ற விருதுகளை பெற்றுள்ளார். சென்னை இசைக்கல்லூரியில் பல்வேறு மாணவர்களுக்கு வயலின் கற்றுத்தந்த இவர் தில்லி பல்கலைக்கழகத்தின் இசை மற்றும் நுண்கலை பள்ளியின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார்.